कल्पोयम् प्रत्यर्थि गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் முதல் 2 நாட்கள் நன்றாக இருக்கிறது. காதல் கைகூடும், அந்யோன்யம் அதிகரிக்கும், குழந்தைகளுடைய அம்சம் நல்லா இருக்கும். புதுசாக ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் ஆற்றில் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சோஃபா செட் வாங்கியிருக்கலாம், ஒரு போர்வை, தலகாணி, ஒரு மேக்கப் சாமான, இது மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு அப்புறம் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்ங்கிறது லைட்டாக டச் பண்ணி பார்க்கும். ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நமாமி தூதம் ராமஸ்ய அப்படின்னு ஆரம்பிக்கும். யந்திரோத்தாரக ஹனுமத் சோஸ்திரம் அது படிக்கும் பொழுது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சித்த சுத்தி இல்லாமல் போகிறது, முக்கியமான விஷயத்த மறந்து செல்வது, பர்ஸு மறந்துட்டு போய்ட்டுறது, வீட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் ஏதோ ஒன்று இருக்கும், டாக்குமெண்ட்டை வீட்டில் விட்டு போயிடுவீங்க, இல்லை அந்த கம்ப்யூட்டரே மறந்துட்டு போயிடுவீங்க, இல்லை இருந்தாலும் சார்ஜர் விட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதை கொடுக்கும். பேசிக்கலாம், இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள், தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், வேலை தொழில் அந்தஸ்து நல்லாயிருக்கும், கௌரவ பிராப்தம் ஏற்படும், அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த 2 நாட்கள் மட்டும் கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். டைமண்ட் நெக்லஸ் யாராவது வீட்டில் வாங்கி கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. உண்மையாகவே பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளில் பெண் அரசியல்வாதிகளுக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கலைத்துறையின் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஆபத்துகள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், புதிய விதமான புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும் சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, யந்திரோத்தாரக ஹனுமத் சோஸ்திரம் படிக்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பகிர்ச்சி 100%-65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்லலாம். முதல் 2-3 நாட்களில் வந்து நிறையா பண தேவைகள், கடன் வாங்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு ஈகோ கிளாஷ் இதெல்லாம் வரலாம். ஒரு புதன்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு வியாழன் வெள்ளி காத்தால வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். நல்லவங்கன்னு நம்பி பல பேருக்கு வந்து நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க, இல்லை சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். மற்றபடி வந்து இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேலை நிமித்தமாக அலைச்சல் அதிகரிக்கும், இரவு நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கும், நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அப்பாவுடைய டாக்குமெண்ட் வந்து சேரும். முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த வாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு யோகமான காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அதிக கவனத்துடன் படித்தால் மட்டுமே நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும். கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பெண்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். ஆண் நண்பர்கள் மூலியமாக மூத்த சகோதரன் சகோதரி விஷயங்கள் அவா மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுன் ரீதியாக பண தேவைகளும் பொருளாதார தேவைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு லாஜிக்கல் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குறது,
அதன் ரீதியாக உங்களுக்கு பல விஷயங்களில் வந்து அறிவு கூர்மை புத்தி கூர்மை ரொம்ப அதிகம் இவருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க உங்களை. அதாவது மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கறச்சே 100%, 60% இருக்கும். வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%, 65% இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக துர்கை வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்னா அனுகூலமாக இருக்கும். மூத்த சகோதரன் சகோதரி விஷயங்கள் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேலை தொழில் அந்தஸ்தில் நல்ல ஒரு கௌரவம் இருக்கும். கண்டிப்பாக லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரம்ல இந்த மாதமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். மனசில் நினச்ச எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும். எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான நன்மைகள், பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலகும்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பெண் நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்பொழுது சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்துடைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரசித்தியை கொடுக்கும். பிரச்சனைகளை தான் வர்த்திப்புறோம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய திருப்திகரமான அபாரமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் குழந்தைகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ரெண்டு பேருக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இவங்க கூட பேசலாமா வேண்டாமா அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. மன தெளிவு பிறக்கும். நுண்ணறிவுன்னு சொல்லுவோம், எல்லா விஷயத்துலையுமே கூர்மையாக கவனித்து பண்ணுறது, அது உங்களுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். லாங் ட்ராவல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கனால கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று ஒரு தர்சனம் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக நடக்கும். அப்பா அம்மாவுடைய கால் பாதத்தில் விழுந்து சரணாகதி அடைகிறதே பெரிய விஷயம். அதுதான் சரணாகதி தத்துவம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய அம்சங்கள். அவளை நமஸ்கரிக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் நன்மைகள் நடக்கும். அம்மா அப்பாவுடைய உண்மையான மனசே பார்த்தாள்னா பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எப்போவுமே நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சிரம் தாழ்த்தி உங்கள் தலை அவங்க பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது கடகராசி நண்பர்களுக்கு மெயினாக அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் நன்மைகள் இருக்கும். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கும் யோகமான காலகட்டங்கள். வாசனை திரவியங்கள், ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பல பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக கடகராசி நண்பர்கள் இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%-80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக கடகராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் கடகராசி நண்பர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவிருஷாஜ நமதாம் காமதேனவே அப்படின்னு சொல்லுங்கள் போதும். தானாக பார்த்துக்குவார், குரு பார்த்துப்பார், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடகராசி நண்பர்களில் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு வஜ்ரணகாய வித்மகே தீக்ஷணக திருஷ்டாய திமகி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய நாரசிம்மருடைய காயத்ரியை சொல்லும் பொழுதும் ஜபிக்கும் பொழுதும் கெட்ட விஷயங்கள் பக்கத்தில் வராமல் இருக்கும். மெயினாக சொல்லணும்னா ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு ஏதோ இதில் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 மாதம் அப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்ல, மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது, முடிந்த அளவுக்கு தெருநாய்களுக்கு உணவு கொடுப்பது இதெல்லாம் பண்ணலாம் போகிறோம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நம்பிக்கையான வாழ்வு கண்டிப்பாக வேணும். யார் மேலேயும் டவுட் இருக்கக்கூடாது.
சிம்மராசி நண்பர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் பெரியவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான உதவிகள் பண்ணுங்க, உங்கள் மேலே வராமல் இருக்கும். ஊர் பக்கம் சொல்கிற பழமொழி தான், எங்கோ போன மாதிரியாத்தா எங்கள் மேலே வந்து ஏறுதாத்தாங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். அதனால் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருப்பீங்க. கடுமையான உழைப்பு, அதற்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது உழைப்பு, நேர்த்தியான உழைப்பு. எட்டுங்கிறது ஆறுக்கு எட்டுங்கிறது வளர்ச்சி. கஷ்டம் சுகம் அவமானம், அந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா மேலே வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சோன்னா ஒருத்தன் வந்து அடக்குவான். எட்டுக்கு பத்துங்கிறது அடக்கினவனே தூக்கி சாப்பிட்றது, அதுதான் சிம்மராசி. வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது, தெய்வ அனுகிரகம் இருக்கிறது. இறங்கி பண்ணுங்கள், ஜெயிப்பீங்க. சிம்மராசி நண்பர்களில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத யார்கிட்டையும் பேச்சுக்கள் வளர்க்கக்கூடாது, பிரச்சனைகள் வளர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளோடா. சிம்மராசி நண்பர்களில் மெயினாக மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் நிர்பந்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்களில், ரத்தம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்கள், உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. கால்சியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும். சிம்மராசி நண்பர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தோம்னா 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக அந்த வாரம் மாறட்டும். சந்திரோடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிலும் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசி நண்பர்களில் மெயினாக அரசியல்வாதிகள், சிறுமா சம்பந்தப்பட்ட துறைகள், கலை உலகம் சார்ந்த நண்பர்கள்லாம் ரொம்ப யோகமாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லலாம். ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவில் ஏதாவது வெள்ளம் மாதிரி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த மாதமே கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசம் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அவங்கனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அது நான் இதுன்னு பயங்கரமாக சீன் போடுவாங்க, ஆனால் உண்மையை பார்த்தா உள்ளே ஒன்று இருக்காது, ஓட்டையாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்ப்பீங்க. பொதுவாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் கைகூடி வர நேரத்தில் ஒரு நண்பருடைய தொல்லையினால், அன்பு தொல்லையினால் காணாமல் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்றங்கள் நிறைந்த வாரம், வேலையில் நல்லா இருக்கும், பிரச்சனையே கிடையாது. பணத்தேவைகள் பூர்த்தியாகும், அதே மாதிரி செலவுகள் அபரிதமாக இருக்கும். ஸோ பொருளாதாரம் ஏற்றம்னு பார்த்தோம்னா 100%-60% தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷத்தின் அளவீடு 100%-70% இருக்கிறது. மெயினாக பெண்கள் கவனமாக இருக்கணும். இரவு நேரம் கண்முழிச்சு இருக்கிறதுங்கிறது பார்த்துக்காமல் இருக்கணும். ஏன்னா தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துடுவோம். ஸோ மாணவ மாணவிகள் எல்லாத்துலேயுமே நோட்ஸ் எடுத்துக்கிறது, குறித்து வச்சுக்கிறது, செக் பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களில் மெயினாக ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மறைவான பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு சார்ந்த விஷயங்கள் லைட்டாக வந்து டச் பண்ணி பண்ணிட்டு போகும், இல்லை பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால பைரவர் வழிபாடு பண்ணலன்னா கன்னிராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். கன்னிராசி நண்பர்களில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும், முன்னோர்களுக்கும் உங்களுக்கும், பெற்றோர்களும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%-70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-60% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், கண்டிப்பாக கடன் ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும், இரண்டாம் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபம் ஏற்படும், இது அதெல்லாம் கிடையாது, அடுக்கடுக்கான லாபங்கள், அடுக்கடுக்கான முன்னேற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் தூள் கிளப்பக்கூடிய வாரம். திருமணமாகவும் கண்டிப்பாக, நிச்சயார்த்தமாகவும் நிறைய மக்கள் தொடர்பு கிடைக்கும், விநியோகஸ்தர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பிஸ்னஸ் நல்ல அபிவிருத்தி அடையும் சொல்லிட்டே போகலாம்.
கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் மெயினாக. அதே மாதிரி ருணம் ரோகம் சத்ரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஃபார்மா டிபார்ட்மெண்ட் வரக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. எல்லா வியாபாரங்களும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், அன்றாட கூலிகளாக வேலை செய்கிறோம் சார்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே மரியாதை, அதை யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு வேலை செய்வீங்க. பாசத்தை காட்டினா வேலை செய்வீங்க, கோபத்தை காட்டினா சத்தம் போயான்னு போயிடுவீங்க. உங்களுடைய துளாராசி நண்பர்களில் பொதுவான குணமே இது. யூ ஆர் ஆல் ஃப்ரீடம் லவர்ஸ். சுதந்திரமாக கொஞ்சம் விட்டோன்னா நல்லா வேலை செய்வீங்க. பத்து நிமிஷத்துக்கு தான் என்னாச்சு பண்ணிடுவியா பண்ணிடுவியான்னு கேட்டால் பண்ண முடியாது எந்திரிச்சு போன்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பாக தான் இருப்பீங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள சந்தோஷம் 100%க்கு 60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பாஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனை வரும், வீட்டில் பிரச்சனையே கிடையாது, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இனிமை, அவ்வளோ தங்கமான குழந்தைகள், குழந்தைகளோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மார்க் வரும், கலையில் ஆர்வம் அதிகரிக்கும், ஃபோட்டோகிராஃபி சார்ந்த இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும், விஷுவல் கம்யூனிகேஷன் சார்ந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு விரும்புவீங்க, ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் அதிகரிக்கும், ஏற்றமான விஷயங்கள் நடக்கும், காதல் கைகூடும். ஆனால் வீட்டில் பிரச்சனை வரும், ஒரு சில பேருக்கு முட்டி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மாமியாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் நல்ல பணத்தேவைகள் பூர்த்தியாகும், நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா பேசுவீங்க, ஜாலியாக சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. தெலுங்கில் வந்து ஒரு படத்தில் நான் பார்த்தேன், எனக்கு தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும், நான் வந்து அது பார்க்கும்பொழுது ஒரு லைன் சென்டென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து பிரம்மானந்தம் ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் சொல்லியிருக்கார், தின்னாமா படுக்குன்னாமா தெல்லாரிந்தா அப்படிம்பார். அதில் அர்த்தம் வந்து காமெடியாக இருந்தாலும் ஆனால் உண்மையான வாக்கியம் அதுதான். அந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான், எந்திரிச்சம்மா சாப்பிட்டோம்மா தூங்கினாமா இப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கா. ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவங்கள நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, நாம் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறோமோ, அவங்களுக்காக நாம் என்ன பண்ணுவோமோ, நமக்காக நாம் என்ன பண்ணுவோம் திங்க் பண்ணி மன உளைச்சல் நிறைய ஏற்படக்கூடிய அம்சங்கள்லாம் விருச்சிக ராசி நண்பர்கள் பொதுவாக இருப்பீங்க. கற்பனை உலகத்தில் மதன்னு இருப்பீங்கன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்கள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அபாரமாக இருக்கிறது. ஸோ விருச்சிகராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கரூர் தான் தோன்றி மலை வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேற ஒரு இடத்துல சத்தமே இல்லாமல் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேற உள்ள கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பிஆர் வாங்கி அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்கிறது. ஸோ பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஒரு வாதம் அடுத்த இந்த ஒரு வாரம் இந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மறைமுகமாக போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெற்றி பெறும். யார்கிட்டையும் சொல்லிட்டு பண்ணக்கூடாது, சொல்லாமல் பண்ணுறதுலாம் ஜெயிக்கும், ரகசியமான விஷயங்கள்லாம் ஜெயிக்கும், ரகசியமான முதலீடுகள் ஜெயிக்கும், ஸ்டாக் மார்க்கெட் ஜெயிக்கும், வேறொரு இடத்திற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் அது ஜெயிக்கும். அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் மறைமுகமாக இருந்ததுன்னா ஜெயிக்கும், மாமனார் மாமியாருடைய சப்போர்ட் மறைமுகமாக இருந்ததுன்னா ஜெயிக்கும். நான் சொல்லக்கூடிய லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் நவுத்தினா காய் பர்ஃபெக்டாக ஜெயிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கும். இரவு நேரத்தில் படிக்கும் பொழுது மாணவ மாணவிகளுக்கு யோகமான வெற்றிகள், இயற்பியல் சார்ந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேராகிராஃப் பேராகிராஃபாக குழந்தைகள் படிக்கும் பொழுது இதுதான் வரும்னு உங்களுக்கு ஒரு யூகனை தெரியும், இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். இதுதான் எக்ஸாமில் வரும், பாரு நீ பாரு நாளைக்கு காலையில் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து இதுதான் வரப்போகிறதுன்னு சொல்லுவீங்க. உங்கள் குழந்தைய கூட பேசிப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுவீங்க, ஆனால் அதுதான் வரும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும், திடமான பண வரவு உண்டு. வேலையில் ஒரு ப்ரமோஷன் இருக்குது, வேலை வேறு பிரான்ச்லேயே உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்,
அந்த நிறுவனத்தையே நீங்கள் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். திறமைகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். தனுசுராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 75% இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி வழிகளில் சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் தெளிவு பிறக்கும் சார். ஃபஸ்ட்டு இந்நாள் வரை பண்ணக்கூடிய விஷயங்களில் தெளிவு இருக்காது. மொபைலில் பேசினா பிரச்சனை, பக்கத்தில் பேசினா பிரச்சனை, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். மனசில் தெளிவு பிறக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனசு எப்போவுமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். உங்கள் மனசில் பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களோட பேசி வந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்துலேயுமே ஏற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது சில பேருக்கு. யார் கூட ஆகிறதோ அவள் கூட பேசி மகிழ்றது தப்பு கிடையாது. தட்ஸ் த லைஃப், தட்ஸ் த கர்மா. இவங்க தான் என் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு யாரும் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுறது கிடையாது. உங்கள் மனசில் பிடிக்குது, பேசுகிறீங்க, அவ்வளோ விஷயம். ஸோ மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே கருத்து பிடிவாதத்தை கொஞ்சம் ஒட்டுட்டோம்னாவே போதும், பாதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அட்வைசர்ஸாக இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஆடிட்டிங் தொழில் பண்ணுறவங்க, அட்வொகேட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு திடமான பணம் வரவு எதிர்பார்க்கலாம். யூகமான காலகட்டங்களாக இருக்க போகிறது. வியாபாரிகளுக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், சித்தி அடையும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் பெண்களால் ஏற்படும். பெண்கள் மன நிம்மதியோடு இருப்பீங்க, எல்லா விஷயங்களும் திருப்திகரமாக நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தின் அளவீடு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு, அம்மன் வழிபாடு உண்டு, அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். வேலை தொழில் ஸ்தானங்களில் நன்ன முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். இவ்வளோதான் சார் இந்த வாரம். சிம்பிளாக சொல்லிடலாம், 10 விஷயம் தான் நடக்கும். இந்த 10 விஷயத்தை தாண்டி வேறு எதுவுமே நடக்காது. முடிஞ்சால் கொஞ்சம் அதிக வட்டிக்கு ஏதாவது கடன் வாங்குவீங்க, நைட் நேரம் தூங்காமல் இருப்பீங்க, மன உளைச்சல் லைட்டாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு அஸ் அ ஹோல் சந்திரனுடைய சஞ்சாரம் இதுதான் கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும், பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு, அதன் ரீதியாக பணத்தேவைகள் பூர்த்தியாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வரவு நல்லாயிருக்கும், அபாரமான பேச்சு திறமை இருக்கும், நல்ல குடும்பத்துடைய அம்சங்கள் நல்லா பிறக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தான் சொல்லலாம். வேறு பாஷை, வேறு மதம், வேறு இனம் சார்ந்த நபர்கள் மூலியமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் மேலோகும். கற்பனை திறன் பிரம்மாண்டமாக இருக்கும். மூக்கு கண் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விலகி வருவீங்க. கும்பராசி நண்பர்களுக்கு பெண்களுக்கு அபாரமாக இருக்கிறது. கண்டிப்பாக கழுத்துக்கு போடக்கூடிய ஒரு செயின் வாங்குவீங்க. சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு சந்திரன் உடைய சஞ்சாரம் பார்க்கும்பொழுது 2 நாட்களில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். எதுவுமே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத மனக்கவலைகள், சண்டைகள், மனக்ளேஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் சூப்பர், பெரிய பிரச்சனைலேருந்து வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நிம்மதியான உறக்கம், காலை எந்திரிச்சோன்னா மூட் ஸ்விங்கே இருக்காது, நல்லா ஜம்முன்னு எந்திரிப்பீங்க. எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, பல்லு விளக்கிட்டு ஜம்முன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆரோக்கியத்தின் மேம்பாடுன்னு எடுத்து பார்த்தோன்னா மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கழிவு வெளியே போனாவே பிரச்சனை சால்வ். எந்திரிச்சோன்னா ஒரு பாட்டில் நல்ல பச்சை தண்ணி எடுத்து குடிச்சிருங்க, ஃபுல்லாக க்ளீனாக வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன்ஸ் கரெக்டாக சுரக்கும். ஹார்மோன்ஸ் சுரச்சுன்னா மென்டல் டிஸ்க்ளோஷர் இருக்காது. இயற்கை வைத்தியம், சித்த வைத்தியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் உடம்பில் பிரச்சனைன்னா நாளாக உடைப்பாங்க, பித்தம் கபம் நாடின்னு சொல்லுவாங்க. எடுத்து உடனே நாடி பிடிச்சி பார்த்தோன்னே முதல் விஷயம், கரெக்டாக வாஷ்ரூம் போகிறீங்களான்னு கேட்பாங்க.
அங்கே தான் உண்மை இருக்குது. நாடியில் எல்லா விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ மீனராசி நண்பர்கள் மெதுவாக பார்த்துக்க வேண்டிய அதாவது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது தன்னோட ஆரோக்கியம். கரெக்டாக மலம் வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கணும், அப்போ பிரச்சனை இருக்காது. எல்லாமே கௌரவம் தான். ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய அம்சம் என்ன பண்ணுன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் நன்னா இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. முதல் ரெண்டு நாட்களில் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் வேறு இருக்கிறது. வீட்டில் சந்தோஷம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஆனால் உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு வாரம். உத்திரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். அது நீங்களாக உண்டாக்கக்கூடிய விஷயம். இல்லாத விஷயத்து இருக்கிற மாதிரியும் இருக்கிற விஷயத்து இல்லாத மாதிரியும் ஒரு கற்பனை வரும், பொதுவாகவே வரும், எல்லாருக்கும் வரும். அது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த வாரம். புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ மீனராசி நண்பர்கள் பொதுவாகவே பார்க்கும்போது இந்த ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100% இருக்க போகிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக வரதராஜ பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ஒரு வாரம். எல்லா ராசி நண்பர்களுக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் த்ரோணு குண்பந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.